வணக்கம். சில்வர் மைக்ரோ சார்ட் வாட்ச் பண்ணுறோம். இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். கால்ஸ் வரையில் சிக்னல் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இப்போ செல் சிக்னல் வந்திருக்கு, அதாவது செல் கால் வந்திருக்கு. அதனால் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் எப்போலாம் வருதோ அப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரி சிக்னல் மாதிரி கொடுத்துரும். ரெண்டே ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில், ஒன்று வாங்க போகிறோம் இல்லைனா விற்க போகிறோம். ஸோ பை சிக்னல் வரையில் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும், செல் சிக்னல் வரையில் ரெட் கலரில் ஓப்பன் ஆகும். ட்ரெண்டு மாறும்போது மட்டும்தான் கால்ஸே ஜெனரேட் ஆகும். கால்ஸுன்றனால உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட், ரெண்டு டார்கெட், ஒரு ஸ்டாப்லாஸ்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும். நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்களே, அந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சு பார்ப்பீங்க. லைவாக ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். அதில் பார்த்து என்ட்ரி பாயிண்ட்டை பார்த்துட்டு உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. சில்வர் எல்லாமே ஜென்ரலாக மூவ்மெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில்வர், மெகா, மினி, மைக்ரோ எல்லாமே. ஏன்னா பேஸ் மெட்டல் என்னன்னு கேட்டிங்கன்னா சில்வர் தான். ஸோ நமக்கு இதில் லாட்சிஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். இப்போதைக்கு நமக்கு ஒரு 150 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் 66,494 செல் பண்ணலான்னு செல் கால் வந்திருக்கு. ஸோ மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பேங்க் நிஃப்டி ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஆக்குப்பை ஆகிட்டோம். அடுத்த ஆஃப்டர்நூன் பார்க்கையில் நமக்கு இப்போ 150 கிட்டக்க செல் கால் வந்திருக்கு. 494 வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 327 இருக்குது. ஸோ இது எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, இதைத்தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு கிடைச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவான மொமெண்டம் தான். மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்டு கிட்டக்க தான் நமக்கு அப் அண்ட் டவுன் ரேலி வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் டார்கெட்டே பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. ஆக்சுவலி மார்க்கெட் நல்லா செல் கால் வந்த உடனே இறங்குச்சு, ஃபஸ்ட்டு ஒரு 20-30 மினிட்ஸ்க்குள்ளே தான். ஆனால் அப்போதைக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ண முடியல. கரெக்டாக அந்த 350 ரேஞ்சை டச் ஆனோன்னு ரெக்கவரி கொடுத்துச்சு. அது வந்து ஒரு 4:00 வரைக்கும் ரேலி பார்த்திங்க அப்படின்னா அந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி உங்கள் இன்ட்ராடேக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா ஜஸ்ட்டு ஒரு டக்குன்னு இப்போ ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு என்ட்ரி இங்கே எடுக்கலாமா வேணாமா, இங்கே எக்ஸிட் ஆகலாமா அப்படின்ற விஷயங்களை இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். அதை வச்சு உங்களுடைய ஓன் இன்ட்ராடேஸை பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.